அனைவருக்கும் வணக்கம். ஏஆர் ஃபார்ம்ஸ் TN34 யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் ராஜா. இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா, ஜேடர்பாளையம் டூ பாண்டமங்கலம் ரோட்டில் கேபிஎஸ் ஃபார்ம் அப்படின்ற அவர் கட்டுத்தரைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம அண்ணன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 சேவல் வந்து விற்பனைக்கு இருக்குது. அது எந்தெந்த சேவல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அண்ணனை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணி எந்தெந்த சேவல் வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். அது இல்லாத இவர்கிட்ட சேவல் ஒவ்வொரு சேவலுக்கும் வீடியோ இருக்குது. அதை நீங்கள் தனியாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவர் வீடியோ அனுப்புவார். உங்களுக்கு எந்த சேவல் பிடிச்சிருக்கோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா இப்போ நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் அறிமுகம் பண்ணிக்கிங்கண்ணா. அண்ணா நம்ம ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேடர்பாளையம் டு பாண்டமங்கலம் ரோட்டில் ஆனங்குறுங்க ரெஸ்ட் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்ட இருக்குங்கண்ணா நம்மளது. அண்ணா இப்போ நம்ம எவ்வளோ நாளாங்கண்ணா இந்த சேவலை வளர்த்திட்டு இருக்கீங்கண்ணா? அண்ணா நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தலைமுறையாக வளர்த்திட்டு இருக்கோம்ண்ணா. அது இப்போ நம்மக்கிட்ட என்ன ரக சேவலுங்கண்ணா இருக்குது? நம்மகிட்ட எல்லா வெரைட்டி எல்லா ரகமும் இருக்குங்கண்ணா. அண்ணா கத்தி கட்டுங்களா இல்லை வெத்துக்கலுங்களாண்ணா? நான் எல்லாமே கத்தி கட்டு தான். ஆனால் இதெல்லாமே நம்ம ஓன் ப்ரீடாங்கண்ணா. ஆனால் எல்லாமே நம்ம ஓன் ப்ரீட் தாங்கண்ணா. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ எத்தனை தாய்க்கோழிங்கண்ணா இருக்குது? தாய்க்கோழி வந்து ஒரு 30 இருக்குங்கண்ணா. ஆனால் அதெல்லாம் இப்போ எங்கண்ணா வச்சுருக்கீங்க? தனியாக ப்ரீடிங் சார் தனியாக இருக்குண்ணா, அதில் வச்சுருக்கோம் தனியாக வச்சுருக்கோம். ஆனால் இப்போ வந்து இங்கே ரெடி கண்டிஷனான சேவல் மட்டும்தான் கொண்டு வந்து வச்சுருப்பீங்களாங்கண்ணா? ஆமாம், ஒன்லி ரெடி சேல்ஸுக்கு வரது மட்டும்தான் இங்கே வருங்க. மற்றபடி ப்ரீடிங் ப்ராசஸ்லாம் தனியாக இருக்குங்க, செப்பரேட்டாக இருக்கும். இப்போ டே ஓல்டு சிக்ஸ்லாம் நீங்கள் இந்த இடத்துல வச்சுருப்பீங்களாண்ணா இல்லை வேறு இடத்துல வச்சுருக்கீங்களாண்ணா? அண்ணா டே ஓல்டு சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திறந்தப்பில் இருக்குங்கண்ணா. அங்கே ஒரு 1.5 ஏக்கரா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து தாய்க்கோழியை அடை வச்சு குஞ்சு பறிச்ச உடனே அங்கே இறக்கி விட்ருவோம். அது உள்ள பெருசாகி பட்டா கோழி துரத்தை ஆரம்பிக்கும் போது தான் திருப்பி இங்கே கடத்துறீங்க கொண்டு வருவோம்ண்ணா. அது வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும், இங்கே கொண்டு வர மாட்டோம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னங்கண்ணா சேவலெல்லாம்? நான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோல்சேல் ரேட்டுன்னு வந்து ஒட்டுக்காக எடுக்கிறவங்களுக்கு வந்து ரேட் கொடுக்குறோம்ண்ணா. ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 5000 வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் நம்மளோட சேவல் இருக்குது. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட சேவல் வேணும் அப்படின்னாங்கன்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்களாண்ணா இல்லை டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிள் இருக்காங்கண்ணா? நான் எல்லா ஊருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்குண்ணா, டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குங்கண்ணா. நீங்கள் எல்லா ஊர்லேயும் பார்க்கட்டா பஸ்ஸில் வேணால் பஸ்ஸில் வச்சு விட்ருவோம். இல்லை வந்து நீங்கள் வந்து கர்நாடகா மங்களூர் எங்கே இருந்தாலும் சரி அவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம ராஞ்சி வரைக்கும் அனுப்புகிறோம். ஸோ இஷ்யூ கிடையாது, இங்கே மேம் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிடலாம். இப்போ நம்மக்கிட்ட சேவல் வேணும்னா எந்தெந்த நேரத்தில் நம்மளை தொடர்பு கொள்ளலாம்? காலையில் 8:00 நைட் 8 வரைக்கும் நீங்கள் கூப்பிட்டா எப்போ கூப்பிட்டாலும் எடுத்து பேசுவோம், நாங்கள் ஃபோன் எடுத்து பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை கூப்பிடலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட எத்தனை சேவலுங்க நான் விற்பனைக்கு இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 சேவல் இருக்குங்க விற்பனைக்கு. அது எந்தெந்த சேவல்னு சொல்லி பார்த்துடலாங்களா? ஆ பார்த்துடலாங்க. ஆனால் இந்த சேவல் பார்த்தீங்க அப்படின்னா செங்கருப்புன்னா இது வந்து கருங்கால் உங்களுக்கு வந்து பூராங்கண்ணில் வந்துடும், அது மத்திப்பூ லைனில் வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து வயசு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 11 ஆகுதுண்ணா. இப்போ வெயிட் எவ்வளோங்கண்ணா இருக்குது? நான் வெயிட் வந்து 3.5 கிலோ இருக்குண்ணா. ரெடி கண்டிஷன்ண்ணா? அண்ணா இது வந்து பட்டாங்கண்ணா, இப்போ தான் கட்டி கட்டத்தில் வந்து போட்டிருக்கோம், இன்னும் கண்டிஷன் இல்லை. இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் மத்திப்பூ தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வந்து புள்ளி வந்த மாதிரி இருக்கும்ண்ணா உங்களுக்கு. இதோட ஏஜிங்கண்ணா? இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மாதங்கண்ணா. செங்கருப்புண்ணா இது வந்து உங்களுக்கு உச்சிப்புள் வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து கருங்காலில் இது வந்து உங்களுக்கு ரெடி கண்டிஷன் தான்ண்ணா. இதோட ஏஜ் வெயிட்டுங்கண்ணா? அண்ணா வெயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 3.5 கிலோ வருங்கண்ணா. ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து 10 மாதம் ஆகுதுண்ணா. அது ஆனால் இதுவும் செங்கருப்பு செட்டு தாங்கண்ணா. அது இது பார்த்தீங்கன்னா இதுவும் கருங்காலே வந்திருக்கும் உச்சிப்பூ உங்களுக்கு. இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 3800 வரும்ண்ணா வெயிட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரெடி கண்டிஷன் ஆகிட்டுருக்குண்ணா. ரெண்டு பறவை வச்சுருக்கோண்ணா, ரெண்டு பறவை வைக்கும்போது கோழி ரெடி ஆகிக்கும்ண்ணா. இது பட்டாங்கண்ணா இப்போ தான் பிடிச்சி கட்டத்தில் போட்டுருக்கோங்கண்ணா. இது மத்திப்பூவில் மயிலுங்கண்ணா. இதோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 மாதம் ஆச்சுங்க. வெயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ஒரு 3.5 கிலோ இருக்குங்கண்ணா. இது வந்து ஒரு 5 கிலோ வயசு 5 கிலோ வரைக்கும் விழுவும் உங்களுக்கு. ஆனால் இது கீரி செட்டுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதுவும் பட்டா இதுவும் பட்டா குஞ்சாங்கண்ணா. ஒரு 10-11 மாதம் ஆகுது இதுக்கு. ஒரு பறவை மட்டும் தான் ஒரு பறவை மட்டும் தான் வச்சுருக்கோம். ஏஜ் வெயிட்டுங்கண்ணா? வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 கிலோ வரும். இது வெயிட் இப்போ கண்டிஷனில் 3 கிலோ வரும். நம்ம வந்து சேல்ஸ் பாயிண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா 3.5 to 3.5 வெயிட் வரைக்கும் வந்துருங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து 11 மந்த்ஸ் ஆகுதுங்க இதுக்கு. மஞ்சக்கால் காகுங்கண்ணா. இது பார்த்தீங்க அப்படின்னா உச்சிப்புல இருக்கும். இது வந்து 1 வயசு ஆகுதுண்ணா அந்த சேவலுக்கு. இது வந்து ரெடி கண்டிஷன்ண்ணா, சேல்ஸ் பாயிண்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்க சேவலாம் மேக்ஸிமம் எவ்வளோங்கண்ணா வெயிட் வருங்கண்ணா? அண்ணா வெயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து 3.5 to 5 கிலோ வரைக்கும் விழுவுங்கண்ணா. அண்ணா இது கீரியில் வந்து மறுகாலுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாதாங்கண்ணா, இப்போ தான் என்ன கட்டத்தில் போட்டிருக்கோம். இன்னும் கண்டிஷன் ரெடி கண்டிஷன் இன்னும் வரலைங்கண்ணா. இது வந்து இன்னும் ஒரு மாதம் டைம் ஆகுண்ணா ரெடி கண்டிஷன் ஆகிறதுக்கு. அண்ணா இது மேக்ஸிமம் இந்த சேவல் எவ்வளோ வெயிட்டுங்கண்ணா? அண்ணா இது மேக்ஸிமம் 4.5 கிலோ வருங்கண்ணா வெயிட்டு. இதோட இப்போ ஏஜிங்கண்ணா? இதோட ஏஜ் வந்து இப்போ 10 மாதம் தான் ஆகுது. அண்ணா இது வந்து செம்பைங்கண்ணா சேவல். இது வந்து உச்சி பூலிங்கண்ணா. இது வந்து இன்னும் வந்து கண்டிஷன் ஆகலைங்கண்ணா. இப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் வந்து 3.5 கிலோ வெயிட்டில் இருக்குண்ணா. அது இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 கிலோ வரைக்கும் ஏறணும், 4 கிலோ வரைக்கும் வெயிட் வரும்ண்ணா அதுக்கு.
ஆனால் சேவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் வந்து 4 கிலோ வெயிட் வருங்கண்ணா. ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து 11 மாதம் ஆகுதுங்கண்ணா. இப்போ வந்து இது சேல்ஸ் பாயிண்டில் தாங்கண்ணா இருக்குது. ரெடி கண்டிஷன்ண்ணா. ஆமாண்ணா, விற்பனைக்கு தாங்கண்ணா. இப்போ இது ஏஜ் என்னங்கண்ணா, வெயிட் எவ்வளோ இருக்குங்கண்ணா? அண்ணா இது ஏஜ் பார்த்தீங்கன்னா 9 மந்த்ஸ் ஆகுதுங்கண்ணா. பட்டாதாங்கண்ணா, இப்போ தான் பிடிச்சி கூண்டில் போட்டிருக்கோங்கண்ணா. இப்போ இது எவ்வளோ நாள் ஆகுதுங்கண்ணா, என்ன வெயிட் இருக்குங்கண்ணா? அண்ணா இது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 10 மாதம் ஆகுதுங்கண்ணா இந்த பேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து மசாலா செங்கருப்பு மாதிரி வருங்கண்ணா டைப்பு. வெயிட் பார்த்தீங்க அப்புடின்னா வந்து ஒரு 3.5 கிலோ வெயிட் வருங்கண்ணா. இப்போ இளம்புதாங்கண்ணா, இப்போ தான் கூண்டில் போட்டிருக்கோம். ஆனால் இது மஞ்சக்கால் காகங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா வந்து 10 மாதம் ஆகுதுங்கண்ணா, இப்போ தான் கூண்டில் போட்டிருக்கோம். எனக்கு ரெடி கண்டிஷன் ஆகலைங்கண்ணா. வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3.5 கிலோ வருங்கண்ணா வெயிட். இப்போ இந்த மயில் பார்த்தீங்கன்னா வந்து பட்டாக்கொண்ட மயில்னா, இது ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து சலங்க மயில்னு சொல்லுவாங்க. அந்த நெஞ்சிக்கிட்ட பார்த்தீங்கன்னா புளி புளியாக வரும். ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து மசாலா மயில்னு சொல்லுவாங்க. இது சேல்ஸ் தானே இருக்குது, பட்டா தான், இப்போ தான் கூண்டில் போட்டிருக்கோங்கண்ணா. அண்ணா இப்போ கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 3.8 இருக்குங்கண்ணா. ஏஜ் வந்து கரெக்டாக வந்து 1 இயர் ஆகுதுண்ணா. அதுக்கு ரெடி கண்டிஷன். இந்த சேவல் பார்த்தீங்கன்னா வந்து சல்லிக்கருப்பு மயில்ண்ணா. இப்போ இது எவ்வளோ நாள் ஆகுதுங்கண்ணா, என்ன வெயிட்டில் இருக்குங்கண்ணா? இப்போ ஆனால் இது வெயிட் வந்துன்னா 3.5 இருக்குண்ணா வெயிட்டு. பட்டாங்கண்ணா, இப்போ தான் கூண்டில் போட்டிருக்கோங்கண்ணா அது. ஆனால் இதுவும் பட்டா கொண்ட பேட்ச் தாங்கண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பூ மட்டும் வாட்டியிருக்கோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 10 மாதம் ஆகுதுங்கண்ணா அந்த சேவலுக்கு. இன்னும் வந்து ரெடி கண்டிஷன் ஆகலைங்கண்ணா. இது வெயிட் எவ்வளோங்கண்ணா இருக்குது? ஆனால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 3.5 கிலோ வருங்கண்ணா. இது மேக்ஸிமம் எத்தனை கேஜி வரைக்கும் வருங்கண்ணா? ஆனால் 4.5 வரைக்கும் வருங்கண்ணா வெயிட்டு. அடுப்பில் பேர்டுங்கண்ணா சேவல். இது பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து 3.8 இருக்குங்கண்ணா வெயிட்டு. வயசு பார்த்தீங்க அப்படின்னா 11 மாதம் ஆகுதுங்கண்ணா. இது வந்து ரெடி கண்டிஷனாங்க? ஆ, ரெடி கண்டிஷனுங்கண்ணா. ஆனால் இது போக நம்மக்கிட்ட சேவல் மட்டும்தான் விற்பனைக்கு இருக்காங்கண்ணா, இல்லை சிக்ஸ் ஏதாவது தருவீங்களாங்கண்ணா? அண்ணா சிக்ஸ் இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்தது இல்லைங்கண்ணா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி சேவலாக வந்து ரெடி கண்டிஷன் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃப்யூச்சரில் மேபி ஏதாவது சான்ஸ் தான் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. உங்களுக்கு கீரிங்கண்ணா, கீரியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 4 கிலோ வருங்கண்ணா வெயிட்டு. இது வந்து பட்டாங்கண்ணா, ரெடி கண்டிஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 11 மந்த்ஸ் ஆகுதுங்கண்ணா. அண்ணா இது இந்த சேவல் மேக்ஸிமம் எத்தனை கேஜி வரைக்கும் வருங்கண்ணா? அண்ணா 5 கிலோ வரைக்கும் வருங்கண்ணா. 5 to 5.5 கிலோ வரைக்கும் வரும் வெயிட்டு. ஆனால் இது எல்லாமே நம்ம ஓன் ப்ரீடுங்கண்ணா? எல்லாமே ஓன் ப்ரீட் தாங்கண்ணா. வெளி ப்ரீடே இங்கே வேலை இல்லைண்ணா, எல்லாமே ஓன் ப்ரீட் மட்டும்தான் நம்மளுது. கொண்ட செங்கருப்புனா செங்கருப்புலேயே வந்து மசாலா செங்கருப்புண்ணா அது டைப்பு. இது பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 1 இயர் ஆயிடுச்சுங்கண்ணா. ரெடி கண்டிஷன்னா சேல்ஸ் பாயிண்ட்டில் இருக்குங்கண்ணா. வெயிட்டு வந்து 4 கிலோ வருங்கண்ணா வெயிட்டு. ஆனால் இது உச்சிப்பூ மயிலுங்கண்ணா, ரெடி கண்டிஷனு. மயிலில் வந்து விடிவால் விழுந்துருக்கும், வால் மட்டும் விடிவால் விழுந்துருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் வந்து இப்போ 4 கிலோ இருக்குங்கண்ணா வெயிட்டு. ரெடி கண்டிஷன்ண்ணா, சேல்ஸ் பாயிண்ட்டில் இருக்குங்கண்ணா. இது வள்ளூர் பட்டாங்கண்ணா, இப்போ தான் நான் கூண்டில் போட்டிருக்கோம். இப்போ கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ இருக்குங்கண்ணா வெயிட்டு. ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் இருக்குங்கண்ணா மயிலுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெடி கண்டிஷனில் இருக்குங்கண்ணா, இப்போ சேல்ஸ் பாயிண்டில் தான் இருக்குது. ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் ஆயிடுச்சுங்கண்ணா. இதோட வெயிட்டுங்கண்ணா? அண்ணா வெயிட் 4 கிலோ வருங்கண்ணா. அண்ணா இது வந்து மஞ்சக்கால் காகுங்கண்ணா, உச்சிப்பூவு. இது ரெடி கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. ஏஜ் வந்து 1 வருஷம் ஆச்சுங்கண்ணா அதுக்கு. இப்போ இதோட வெயிட்டுங்கண்ணா? அண்ணா வெயிட் 4 கிலோ இருக்குங்கண்ணா. இப்போ மேக்ஸிமம் இது எவ்வளோ வெயிட்டுங்கண்ணா வருங்கண்ணா? ஏன்னா இன்னொரு 1.5 கிலோ மேலே வருங்கண்ணா, 4.5 வருங்கண்ணா. எங்கே இருப்புங்கண்ணா? இது வந்து பேரண்ட் பீட்டுக்காக வச்சுருக்கோங்கண்ணா. அண்ணா இப்போ பேரண்ட்காக எத்தனை சேவலுங்கண்ணா நீங்கள் வச்சுருக்கீங்க, எத்தனை விடை வச்சுருக்கீங்களா? அண்ணா விடை பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 30 விடை இருக்குங்கண்ணா. பேரண்ட் பிரீடு சேவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 சேவல் வச்சுருக்கோங்கண்ணா. அண்ணா அது வெள்ளைங்கண்ணா, இப்போ இளம்பு பட்டாங்கண்ணா, இப்போ தான் பிடிச்சி கூண்டில் போட்டிருக்கோங்கண்ணா. பச்சைக்காலாங்கண்ணா? ஆ, பச்சைக்காலுனா 8 மாதம் ஆகுதுங்கண்ணா. இது மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட்டுங்கண்ணா வரும்? அண்ணா வெயிட் பார்த்தீங்கன்னா இது 4 கிலோ ஒரு வருங்கண்ணா வெயிட்டு. அண்ணா இதுவும் வெள்ளை பேட்ச் தாங்கண்ணா. இப்போ லாஸ்ட் எடுத்தோம்னா அதோடைய ஜோடி தாங்கண்ணா, அது கூட இந்த கூட பிறந்துச்சு பொறுப்பு தாங்கண்ணா அது. இது உச்சிப்பூவில் இருக்குங்கண்ணா பச்சைக்கால். அதே மாதிரி இதுவும் வந்து 8 மாதம் ஆகுதுங்கண்ணா. இப்போ இது இருக்கிற வெயிட்டுங்கண்ணா? அண்ணா வெயிட் வந்து கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ வருங்கண்ணா வெயிட்டு. இந்த சேவல் எவ்வளோ வெயிட்டுங்கண்ணா இருக்குது? அண்ணா வெயிட் பார்த்தீங்கன்னா 4 to 5 கிலோ வருங்கண்ணா. இதோட ஏஜிங்கண்ணா? அண்ணா ஏஜ் பார்த்தீங்கன்னா 1 இயருங்கண்ணா. அண்ணா இது ரெடி கண்டிஷன்? ஆ, ரெடி கண்டிஷனுங்கண்ணா. இது வந்து மயில் கீரிங்கண்ணா அது. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மறுகாலில் மயில் கீரிங்கண்ணா உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த்ஸ் ஆகுதுங்கண்ணா. வெயிட்டு வந்து ஒரு 4 கிலோ வருங்கண்ணா. இப்போ இது ரெடி கண்டிஷனாங்கண்ணா? அண்ணா ரெடி கண்டிஷனுங்கண்ணா. அண்ணா இப்போ நம்ம கிட்ட இருக்க சேவலுக்குலாம் உணவு முறை எந்த மாதிரிங்கண்ணா கொடுத்துட்ருக்கீங்க? அண்ணா உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கம்பு மட்டும்தாங்கண்ணா, வேறு எதுவும் கொடுக்குறது இல்லைங்கண்ணா. சாயந்தரம் 5 to 5:30, 5 மணிக்கு வைப்போம், 5:30 எடுத்துருவோங்கண்ணா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஏஆர் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.